ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆலியர் டேம் தாங்க. பொள்ளாச்சியில் இருக்க ஆலியர் டேம். எங்களுக்கு ஆக்சுவலாக வழி தெரியலை, கேட்டு கேட்டு தான் போயிட்டுருக்கோம். கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆலியர் டேமுக்கு முன்னாடி மீன் கடையெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி அப்படியே டூ வீலர் பார்க்கிங் இருக்குது. டூ வீலர் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் டிக்கெட் எடுக்கலாம். வாங்க டிக்கெட் எடுக்க போகலாம். இப்போ ஆலியரில் எப்படின்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 5 ரூபா, பட் நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து மொத்தமாக டிக்கெட் 30 ரூபா, ரெண்டு பேர்த்துக்கு 5 5, ஒரு மொபைலுக்கு 20 ரூபா. இங்கே பாருங்களேன், சுத்தமாக தண்ணி இல்லைங்க. இதில் எப்படிங்க போட்டிங் போவாங்க? பெரிய டிசப்பாயின்மெண்ட்ங்க. இந்த பில்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா காதலிக்க நேரம் படத்தில் ஃபஸ்ட்டு இந்த பில்டிங்கை கட்டினாங்க. அதுக்கடுத்து நிறையா படத்தில் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். போட்டிங் ஒரு ஆளுக்கு 150 ரூபாங்க, 10 பேத்துக்கு 1500 ரூபாங்க. நாங்கள் போன நேரம் கூட்டம் இல்லை, அதனால் எங்களால் போட்டிங் போக முடியலை. ஷட்டர் திறந்தாங்கன்னா இது வழியாக தான் தண்ணி வரும், வந்து இந்த வழியாக தாங்க போகும். பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குது. டேம் பார்த்தாச்சுங்க. கீழே வந்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் ப்ளே கேம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம இப்போ போகிற இடம் ஃபிஷ் அக்யூரியம். டேமுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த ஃபிஷ் அக்யூரியம் இருக்குது. இதோட டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 15 ரூபா. வாங்க உள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய அக்யூரியம் கிடையாதுங்க. இப்படி போயிட்டு இப்படி சுற்றி வந்தீங்கன்னா ஒரு 10 15 டேங்க் இருக்கு. என்ன குடல் கட்டாகுதா இவ்வளவா? இந்த ஒரு ரூம் மட்டும் இல்லை, இன்னொரு ரூம் இது கேட் ஃபிஷ் கேட் ஃபிஷ் சப்பர் கேட் ஃபிஷ் கலரே வேற மாதிரி இருக்குல்ல. ஓகே அவ்வளோதாங்க. சின்ன ஃபிஷ் அதாச்சு. ஆக்சுவலாக அந்த மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்க்குறவங்க, இது வந்து சீன வாஸ்து மீன் சொல்கிறாங்க. இது வளர்க்குறவங்க அந்த ஓனருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா இது தற்கொலை செஞ்சுக்குமா, அதாவது அவங்களே காப்பாற்றிடுமா. இது இதுகிட்ட வந்து பாசிட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி நம்ம நம்மளை கேட்குறதெல்லாம் தருன்னு சொல்லி சைனாவில் இது நம்புகிறாங்களாம். நம்ம இப்போ ஆலியர் டேம் பார்த்தாச்சு, ஃபிஷ் அக்யூரியம் பார்த்தாச்சுங்க. சுற்றி சுற்றி பசிக்குதுங்க. நம்மளுக்கு ஒருத்தர் வந்து ஒரு இடத்த ரெஃபர் பண்ணியிருக்காங்க, வாங்க அங்கே சாப்பிட போகலாம். பக்கத்தில் தான் இருக்கு. நம்ம ஆலியர் டேம்ல இருந்து ஃபிஷ் அக்யூரியம் எல்லாம் பார்த்து இப்போ 1 ஆயிடுச்சு. நம்ம என்னன்னா இங்கே வந்து அருண் மெஸ்ன்னு ஒரு மெஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பிள்ளை வந்து லேடிஸ் தான் இங்கே எல்லாமே, அவங்க தான் குக் பண்ணுறாங்க. இங்கே நல்லா இருக்கு. ஆனால் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஆலியர் டேம்ல வந்து ஒரு 4 5 மெஸ் இருக்கு. பொள்ளாச்சி போறது மீன் சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ டேம்ல குடிக்கிற மீன் இங்க செய்யறேன்.
இங்க எல்லாமே விறகடுப்புல தான் செய்யறாங்க. எல்லா விறகடுப்பு எல்லாமே விறகடுப்பு தான், சிலிண்டர் கிடையாது. இங்க பாருங்க எல்லாமே விறகடுப்பு தான். ஜிலேபி கண்ட எல்லாம் ஒரு கட்லா ரோகு தான். எண்ணெய் எல்லாம் எது கடலாம் அக்கா எவ்வளவு கெட்டல் வைப்பீங்கல்ல? என்ன மீன் முறு முருன் இருக்கியா? பார்த்து பார்த்து மீன் தவிர போதுக்கா, ஒரு சொட்டு கூட வீணாக கூடாது. இன்னைக்கு ஒரு புடி சுடுதே சுடுதே. இந்த கூட்டு பொரியல் வேற பாவமா இருக்கு. சரி அதையும் பார்ப்போம். ஆனா கேமராமேன் இந்த ஹோட்டல்ல வெஜிடேரியனும் இருக்குன்னு காட்டுறதுக்காகவே ஒரு டெடிக்கேஷனோட பண்றாருங்க. சைவந்தான் சைவந்தான். எப்படித்தான் சோத்துல சாம்பார ஊத்தி சாப்பிடறாங்கன்னு தெரியலங்க. ஐ கத்திரிக்காய், ஐ முருங்கா, அப்பள தெரிஞ்சிரோ. பொள்ளாச்சி போற வழி என்னென்ன சாப்பாடு இருக்கும்? வாரத்துல எத்தனை நாள் இது ஓபன்? ஏழு நாள். வெறும் லேடிஸா தான் ஒர்க் பண்றீங்க? ஒரே அப்படிங்களா? வேலையாள சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டு சமையல் மாதிரியே இருந்தது. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வரோம். ஓகேங்க, இப்ப நம்ம உள்ள சாப்பிட்டு வந்தாச்சு. இது பேரு அருண் மெஸ். இங்க வீட்டு சாப்பாடு மாதிரிதாங்க கிடைக்கும். நீங்க தடப்படலாம் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கிடைக்காது. மீன் குழம்பு, மீன் வறுவல், அதே மாதிரி சிக்கன் இருக்கும். இன்னைக்கு சிக்கன் இல்லை, நாங்கள் வந்தோம் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரையும் மீன் குழம்பு தான் சாப்பிட்டோம். நீங்கள் இங்கே நிறைய கூட்டம் வருதுங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டேம்ல இருந்து பார்க்ல இருந்து பொள்ளாச்சி போகிற ரூட்டு 1 கிலோமீட்டர்ல இருக்கு. அருண் மெஸ்னு பார்த்தீங்கன்னா வெளியிலே போர்டு வச்சுருப்பாங்க. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. இங்கே வந்து அவங்க வீட்டு ஆளுங்க தான் சேர்ந்து சமைக்கிறாங்க. சூப்பராக இருக்கு, வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிக்ஸ்டார் சேனல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.